இன்று 13/8/2021 கருட பஞ்சமி. இந்த விசேஷ நாளில் நாம் பார்க்க போகும் விசேஷங்கள். ஆடி அமாவாசை கழிச்சு வரும் பஞ்சமி, அஞ்சாவது நாள் பஞ்சமினா அஞ்சாவது நாள் அன்னைக்கு வந்து கருட பஞ்சமின்னு சொல்லுவா. பிரம்ம தேவரோட மகனான கஷ்யபரோட நான்கு மனைவிகளுள்ள கத்ரு, வினதை அப்படின்னு இரு சகோதரிகளும் இருந்தா. கத்ருங்கிறவ நாகர்களுக்கு தாயாகவும், வினத்தை வந்து அருணைக்கும் கருடனுக்கும் தாயாகவும் விளங்குறா. ஒரு முறை கத்ருவுக்கும் வினதைக்கும் விவாதம் வந்து போட்டியில் வந்து நின்றுட்டோம். அந்த விவாதம், அந்த போட்டியில் ஜெயிப்பவருக்கு தோற்றவர் அடிமையாகணும் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை வகுத்துண்டா. போட்டியோட முடிவில் வினதை தோல்வியுற்று அடிமையாரா. அவள் பெற்ற அருணனும் கருடனும் அடிமையாரா. கருடன் கத்ருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனம் போல ஆனான். இதனால கருடனோட மனசு ரொம்ப வருந்தி, தாயை எப்படியாவது அந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்கணும் அப்படின்னு சபதம் எடுக்கிறான். அப்போ அந்த கத்ரு கருடன் கிட்ட, தேவேந்திரனமிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்தா நீ அடிமைத்தனத்திலிருந்து உங்க மூன்று பேருக்கும் விடுதலை தருவதாக சொல்றா. கருடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வழி பிறந்ததே அப்படின்னு மகிழ்ச்சி வருது அவனுக்கு. தன் தாயை வணங்கி தேவலோகம் போறான். காவல் புரிந்திருந்த தேவர்களுக்கும் கருடனுக்கும் இடையில கடும் போர். இறுதியில கருடன் வெற்றி பெறான். தேவேந்திரனை வணங்கி அவனிடம் இருந்த அமிர்த கலசத்தை பெற்று கத்ரு கிட்ட கொடுக்கறா. அந்த அடிமைத்தனம் ஏற்பட்டிருந்த அந்த மூணு பேருக்கும் ஆனந்தமா வாழ வழி செய்யறான். வாழ்வை நீக்கி ஆனந்தமா வழி செய்யற அந்த கருடனுக்கு அன்னைக்கு பிறந்த தினம் கருட பஞ்சமின்னு பேர் வைக்கிறா. பெருமாளோட வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் அந்த கருடனுக்கு உகந்த விரதம் இன்னைக்கு ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு அனுஷ்டிக்கப்படுறது. கருட பஞ்சமி என்று கருட வழிபாடு, விஷ்ணு வழிபாடு செஞ்சாக்க கனிந்த வாழ்க்கை, அதாவது இனிமையான வாழ்க்கை வரும். கருடனை போல பலசாலியும் புத்திமானாகவும் வீரனாகவும் மைந்தர்கள் அமைய பெறுவார்கள். கருட பஞ்சமி என்று விரதம் இருக்கிறவா ஆதிசேஷன் விக்கிரகம் வச்சு பூஜை செஞ்சா ரொம்ப சிறப்பு. இது என்ன கருட பஞ்சமி அன்னைக்கு ஆதிசேஷனுக்கு பூஜையா அப்படின்னு பாக்குறீங்களா? வினதையோட மைந்தன் கருடன், கருடனோட மாற்றான் தாய் தான் கத்ரு. கத்ருவோட மைந்தர்கள் தானே நாங்க. அதனால அவா செய்த சூழ்ச்சியால தான வினத்தை அடிமையாக நேர்ந்தது. அன்னையின் அடிமையை களைய கருடன் தேவலோகம் போய் அமிர்தம் கொண்டு வர அப்போ பெருமாளோட கருடன் போரிடும் வாய்ப்பு வருது. பெரிய திருவடியாக எப்போதும் பெருமாளை தாங்கும் பாக்கியமும் கிடைக்கிறது கருடனுக்கு. அருணா, அதனால கருட பஞ்சமி அன்னைக்கு ஆதிசேஷன் விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுவது ரொம்ப விசேஷம். ரொம்ப காலம் தொட்டு ஐதீகமாக இருந்துட்டு வருது. மேலும் கருடனோட உடல்ல 8 ஆபரணம் விளங்குகிறது. அந்த அஷ்ட நாகங்கள் தான் அதெல்லாம். அன்றைய தினம் நோன்பு இருந்து கௌரி அம்மனை நாக வடிவில் ஆராதிக்கணும். இந்த நோன்பு கூட பிறந்த சகோதரர்களோட நலனையும் வளத்தையும் கோரும் நோன்பு.
அவர்களை வீட்டுக்கு அழைச்சு சாப்பாடு போட்டு பணமோ அல்லது துணியோ தாம்பூலம் கொடுத்தா பெரியவர்களாக இருந்தால் நமஸ்கரித்து ஆசி பெறணும், சிறியவர்களாக இருந்தால் ஆசீர்வாதம் செய்யணும். இவை அனைத்தும் தான் கருட பஞ்சமியோட ரொம்ப விசேஷமான ஆராதனை பூஜை. ஆடி அமாவாசையிலேருந்து அஞ்சாவது நாள் பஞ்சமி, அந்த பஞ்சமிங்கிறது அஞ்சாவது நாள் அன்னைக்கு கருடனுக்கு ரொம்ப விசேஷம். இந்த விசேஷத்தை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாரும் அநேகமாக இந்த விசேஷத்தை குறித்து எல்லாரும் அனுபவிச்சிருப்பேல், அதை பூஜை பண்ணி பலனையும் அனுபவிப்பேல்னு நினைக்கிறேன். நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.